ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் டிப்ஸ் பார்க்க போகிறோம். கிச்சனில் உங்கள் வேலையை சுலபமாக்குற கிச்சன் டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மணி சேவிங் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். குப்பையில் வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க, என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். குக்கரில் தக்காளி சாதம் செய்யும்போது தாளித்து விட்டுட்டு வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்ப்போம். அப்படி நம்ம போடுற தக்காளியை இப்படி ஓப்பனில் வச்சு வதக்கணுன்னா அது வதங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷமாவது ஆகும். அதை ரொம்ப ஈஸியாக வதக்கிறதுக்கு குக்கரில் மூடி போட்டுருங்க. ஆனால் லாக் பண்ணக்கூடாது. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு 1 தடவை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி குக்கரில் மூடி போட்டு நீங்கள் 3 தடவை 1 நிமிஷத்துக்கு 1 தடவை ஓப்பன் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிரும், சூப்பராக வெந்திருக்கும். நார்மலாக இந்த தக்காளியை வதக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வதக்கும் போது 3 நிமிஷத்துலேயே சூப்பராக வதக்கிடலாம். இதனால் உங்களுக்கு நிறைய கேஸ் மிச்சமாகும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்து அரிசியையும் சேர்த்து நீங்கள் மூடி போட்டு 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பராக தக்காளி சாதம் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இந்த ஆயில் வந்து நான் பூரி பொரிச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஆயில், இதை அப்படியே நம்ம கடாயில் வச்சிடக்கூடாது. ஒரு சின்ன ஆயில் கேன் எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் கேனில் ஒரு வடிகட்டி போட்டு இந்த ஆயிலை வடிகட்டிடுங்க. இதுக்கு வடிகட்டுறதுக்குன்னே தனியாக ஒரு வடிகட்டியை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆயிலை கண்டிப்பாக வடிகட்டுங்க. ஏன்னா இதில் சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நம்ம வேறு ஏதாவது இந்த ஆயிலில் செய்யும்போது அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதை எப்பொழுதுமே வடிகட்டிடுங்க. பூரி பொரித்த ஆயில், அதுக்கப்புறம் வடகம் பொரித்தது, ஏதாவது வெஜ்ஜு நீங்கள் ஃப்ரை பண்ணியிருந்தால் கூட அந்த ஆயிலை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான்வெஜ் ஏதாவது ஃப்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆயிலை நீங்கள் ரீயூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. ஆயிலை ரீயூஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சுக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நெக்ஸ்ட் டேவே வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி காலி பண்ணிவிடுங்க. எப்பொழுதுமே ஆயிலை ரீயூஸ் பண்ணுறது தப்பு. ஒருவேளை உங்ககிட்ட நிறைய ஆயில் இருந்துச்சுன்னா அடுத்த நாளே நீங்கள் அதை யூஸ் பண்ணி காலி பண்ணிவிடுங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஃப்ரை பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம அவசர அவசரமாக வேலை பார்த்துட்ருக்கும்போது உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அதை எப்படி ஈஸியாக உரிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃபோர்க் இருக்கும் இல்லையா, அதால் உருளைக்கிழங்கு நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். உருளைக்கிழங்கு 6:30 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாக உரித்து நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா வேக வைக்கக்கூடாது, ரொம்ப வெந்துருச்சுன்னா அது கொலக்கொலன்னு போயிடும். அதனால் 1/2 குக் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ண போகிறேன். 1 நாளைக்கு 1 தடவையாவது நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்காயிரும். அது மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற டைல்ஸ் எல்லாமே எண்ணெய் பிசுக்காயிரும். அப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 1 நாளைக்கு 1 தடவையாவது நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நாம் க்ளீன் பண்ணும்போது இதில் ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அப்போ இந்த பர்னருக்குள்ளே தண்ணி போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம குப்பையில் தூக்கி போடுற இந்த கொட்டாங்கச்சி தான் நான் எடுத்திருக்கேன். பெரிய பர்னருக்கு பெரிய சைஸ் கொட்டாங்கச்சியும், சின்ன பர்னருக்கு சின்ன சைஸ் கொட்டாங்கச்சியும் நான் எடுத்திருக்கேன். 1 தடவை இப்படி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ இது மாதிரி நீங்கள் பர்னர் மேலே இதை வச்சுட்டு இதில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது 1 துளி கூட அந்த ஹோல் வழியாக உள்ளே போகாது. இந்த கேஸ் ஸ்டவ்வில் உள்ள பர்னரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயோ சில்வர்லேயோ 2 பவுல் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம குப்பையில் தூக்கி போடுற இந்த கொட்டாங்கச்சியை யூஸ் பண்ணியே ரொம்ப ஈஸியாக நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த கொட்டாங்கச்சியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மணி சேவிங்காக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து குக்கரில் மட்டன் வேக வைக்க போகிறேன். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது கூடவே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நெக்ஸ்ட்டு கொட்டாங்கச்சி இருக்கு இல்லையா, அதோட ஒரு சின்ன பீஸை நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா அதோட மேல் பகுதியில் குட்டி குட்டியாக நார் இருக்கும். அந்த நார் வந்து இந்த மட்டனோட கலக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த நார் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மட்டனோட சேர்த்து இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை மட்டனோட சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அந்த மட்டன் வெந்து வந்துடும். 10 நிமிஷம் வேக வேண்டிய இந்த கறி 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். குக்கரை அடுப்பில் வச்சு நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கொட்டாங்கச்சியோட சின்ன துண்டை எடுத்துருங்க. கொட்டாங்கச்சியோட ஒரு சின்ன துண்டை சேர்க்கறதுனால மட்டன் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இதனால் உங்களுக்கு கேஸ் மிச்சமாகும், இது உங்களுக்கு ஒரு நல்ல மணி சேவிங்காக இருக்கும். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நீங்கள் தாளித்து விட்டுட்டிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.